ஸோ ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேமோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அந்த கேம் என்னென்ன கிளிப் காட்டுறேன், நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது வேறு எதுவும் இல்லை, பேக்மேன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் 22 May 1980 அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த கேமை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பேர் என்ன, டோரு இவாட்டானி. அவரோட பேரை நான் எழுதுறேன், பார்த்துக்கோங்க. இவர் தான் அது இந்த கேமை கண்டுபிடிச்சது, ஓகேயா? ஸோ இந்த கேமோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து நீங்கள் எப்படினாலும் ப்ளே பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கூகுளில் ஏற்றினாலும் ப்ளே பண்ணிக்கலாம். கூகுளில் போய் பேக்மேன் அடிச்சிங்கன்னா போதும், அந்த இப்படி வரும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் படிக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேன்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் விளாண்டுக்கலாம். அதில் விளையாடுறது தான் இந்த கிளிப்பு நீங்கள் பார்க்குறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஹிஸ்ட்ரி என்னதுன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேம் வந்து நம்ம இப்போ விளாடுற மாதிரி ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்ல, அடுத்த பார்த்தீங்கன்னா பிசி, அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸ், இந்த மாதிரிலலாம் இருக்காது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டெக்னாலஜி வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ ஏற்ற மாதிரி உள்ள ஆர்கேட் கேம்ஸ் தான் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த ஆர்கேட் கேம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ்லேயே ஷூட்ரு கேம்ஸ் சுடுவாங்கள்ல, ஸ்பேஸ் ஷூட்ரு, அந்த மாதிரி கேம்ஸ் தான் ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும்போது நம்ம இவர் இருக்கார்ல, டோரி வாட்டானி, இவர் பார்த்திங்கன்னா ஏதாவது வித்தியாசமான கேமை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கோ கடைகள்லாம், அந்த மாதிரி அந்த ஊரில் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே வந்து உட்காந்து இது பண்ணிட்டுருந்தார், யோசிச்சுட்டு இருந்தார் என்ன மாதிரி கண்டுபிடிக்கலான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கம்பெனியில் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அந்த கம்பெனி பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனி பேர் நாம்கோ, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நாம்கோ இருக்குல்ல, இந்த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியில் தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து எப்போவுமே சாதாரணமாக யோசிக்காமல் ஏதாவது வித்தியாசமாக யோசிக்கணும்ட்டு இருந்தார். ஸோ அங்கே சாப்பிட்டுருப்பாங்கள்ல ரெஸ்டாரண்ட்டில், அவங்களெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கவுனே சரி, நம்ம சாப்பிட்றத வச்சு ஒரு கேம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஐடியாவில் இருக்காரு. அப்போ தான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பீஸா வந்ததுக்கப்புறம் அந்த பீஸாவை பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி, சாப்பிட்றத பற்றி கேம் யோசிச்சிட்டோம். ஸோ கேமுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஹீரோ இருக்கணும். அதாவது இப்போ எப்படி இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கு ப்ரோட்டோகனிஸ் கேரக்டர் எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்காரு. ஸோ அவர் சாப்பிட்டுட்டு இருந்த பீஸாவில் பாதியை பார்த்துருக்காரு. அது கேரக்டரோட ஷேப் மாதிரி இருந்திருக்கு. இந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச போய் இந்த கேரக்டரே அவரோட கேமில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரே வைக்கணும்னு போய் அவரோட டீம்கிட்ட போய் சொல்கிறாரு. ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேரக்டர் அந்த காலத்தில் இருக்கிற கேம் என்ஜினில் செய்ய ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே தான் கேரக்டர் வைக்கணும், வேறு எப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சாங்க அந்த காலத்தில் இருக்கிற கேம் என்ஜினை வச்சு. ஸோ இதை தான் செஞ்சாங்க. சரி, இப்போ அவர் வந்து ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு ஒரு கேரக்டர் செஞ்சிட்டார். ஸோ இப்போ வில்லன்ஸ்க்குலாம் கேரக்டர் தேவையில்ல. ஸோ அந்த ஆண்டோகனிஸ் கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளிங்கி, பிங்கி, இங்கி அண்ட் கிளைடு. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பேக்மேன் ஃப்ரான்ச்சைஸ்குள்ள ஃபிக்ஷனல் ஜாப்பனீஸ் கோஸ்ட் கேரக்டர்ஸ், ஓகேயா? இவங்க தான் இந்த இதோட ஆண்டகனிஸ்ட். இப்படி தான் அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே அன்பீட்டபுளாக இருந்திருக்கு, அதாவது முடிக்க முடியாத கேமாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து என்லெஸ் கேம் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனால் முடிக்க முடியாத கேமாக இருந்திருக்கு. ஸோ இந்த கேமையும் யாராவது முடிச்சிருக்கீங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் இந்த கேமையும் ஒருத்தர் முடிச்சிருக்காரு. அவருடைய ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அவர் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்காரு இந்த கேமை முடித்ததுக்காண்டி. நீ எண்ட்லெஸ் கேம்னு சொல்கிறீடா, அது எப்படிலாம் அவர் முடிச்சிருப்பாரு நீங்கள் கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் இப்படி விளாண்டுட்டே இருந்திருக்காரு. அவர் பல வருஷமாக பேக்மேன் விளையாடுறாரு போல, சின்ன வயசுலேருந்து ஆர்கேட் கேம்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 285 போர்ட்ஸ் இருந்திருக்கு, அதாவது இந்த மாதிரி லெவல்ஸ் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் 255 தான் முடிச்சிருக்காரு. 256 இது முடிக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த கேமை பார்த்தீங்கன்னா 256 லெவல் வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது இல்லை, பாதியே முடிச்சிருக்கு அந்த 250, அது வரைக்கும் தான் முடிச்சிருக்காங்க இது வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்ட் படி. ஸோ பேக்மேனோட ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னா 3.333.360, இதுதான் அவர் பண்ண ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட வரலாறு. ஸோ இந்த மாதிரியே இப்போதைக்கு நிறைய கேம்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பேக்மேன் 256, அது போல் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பேக்மேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்மேன் ஜியோ, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு, ஓகேயா? ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.